சினி ஃபீல்டின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. நடிகர் கமல்ஹாசன் மற்றும் பூஜா குமாரின் நடிப்பில் கமல்ஹாசனின் இயக்கத்தில் ஜிப்ரானுடைய இசையமைப்பில் சனுஜான் வர்கீஸ் சம்பத் சைனிந்தின் ஒளிப்பதிவில் வெளியான விஸ்வரூபம் 2 விமர்சனத்தை பார்க்கலாம். இந்திய ராணுவத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய கமல்ஹாசன் கிட்ட பயிற்சி பெறாங்க ஆண்ட்ரியா. ராணுவ பகுதியை விட்டுட்டு வெளியே போன குற்றத்துக்காக கமல்ஹாசன் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கிறாங்க. சிறையிலிருந்து தப்பிக்கக்கூடிய கமல்ஹாசன் ரகசியமா தன்னோட வேலைகளை ஈடுபட்டு இருக்காரு. இந்தியாவில் தேடப்படக்கூடிய குற்றவாளியா அறிவிக்கப்பட்டு அல்கொய்தா தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்க போறாரு. அதுக்கடுத்து அமெரிக்காவில் டர்டி ஃபார்மர் செயலுக்கு செய்யக்கூடிய கமல் பூஜா குமார கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய ஹெல்ப்போட டர்டி ஃபார்மர் செயலுக்கு செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் கமல் மேல அதிகமான அன்பு இல்லாம இருக்கக்கூடிய பூஜா குமார் கமல் பாம செயலுக்கு செய்யறதுக்காக தான் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றத தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இருந்தா கூட உள்ளுக்குள்ள கமலை காதலிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கிடையே கமல் வந்து தன்னோட டீம் கூட இந்தியாவிலையும் லண்டன்லையும் வச்சிருக்கக்கூடிய மற்ற 2 டர்டி பாம்பர் செயலிழக்க வைக்கக்கூடிய முயற்சியில இறங்குறதுக்கு அல்கொய்தா தலைவரான உமர் கமல்ஹாசனை கொள்றதுக்காக தேடி வர்றாரு. கடைசியில கமல் வந்து டர்டி பாம்பர் செயலுக்கு வச்சாரா, உமரை கொன்றாரா, அவருடைய முந்தைய வாழ்க்கையில நடந்தது என்ன, அம்மாவுடனான சந்திப்பு, அதனுடைய பின்னணியில நடக்கிறது பத்தி தான் படத்துடைய மீதி கதை நகர்ந்து போகுது. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.